பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட வீடியோ தாங்க. டெலிவரி பேக், அதாவது ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து டெலிவரி போகும் பொழுது என்ன திங்ஸ் எல்லாம் முதல்லையே நம்ம எடுத்து வைக்கணும், அதாவது 8th month உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டாலே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்களாக இருக்கட்டும், குழந்தைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம முதல்லையே பேக் பண்ணி வச்சுக்கிறது தான் ரொம்பவே சேஃபானது. உங்களுக்கு டெலிவரி நடக்கும் பொழுதும் சரி, நீங்கள் அங்கே இருக்கும் பொழுதும் உங்களுக்கு என்ன தேவையான பொருட்கள் நம்ம கம்பல்சரியாக எடுத்துகிட்டு போகணும், குழந்தைக்கு வந்து என்னென்ன இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் நைட்டிங்க. ஃபீடிங் நைட்டி வந்து ரொம்பவே முக்கியமானது. ஒரு உங்களால் முடிஞ்சதுன்னா 5 நைட்டி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இல்லை என்னால் முடியல, அவ்வளோலாம் வாங்க முடியலன்னா ஒரு 3வது வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இன்னுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நைட்டி வாங்கும் பொழுது சைடில் ஜிப் இருக்கிற மாதிரியும் சென்டரில் ஜிப் இருக்கிற மாதிரியும் வாங்குறது இன்னுமே ரொம்ப சேஃபானது. இதோட சேர்த்து உங்களுக்கு இன்ஸ்கட் வேணும்னா கூட அதையும் சேர்த்து எடுத்து வைங்க. கண்டிப்பாக இன்ஸ்கட்டும் வேணும், ஏன்னா லைட்டாக ப்ளீடிங் உங்களுக்கு ஏற்பட்டால் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கிற இன்னுமே ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவல். டவல் வந்து ஒரு 2 இல்லை இருந்து ஒரு 4 டவல் வரைக்குமே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம 3 டேஸ் வரைக்குமே இருப்போம். நம்ம குளிச்சாலும் நம்மளை துடைக்கிறதுக்கு எல்லாமே வந்து டவல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் காட்டன் டவல் உங்களுக்கு கிடச்சதுன்னா இன்னுமே ரொம்ப சேஃபானது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபீடிங் ப்ரா கூட இருக்குது, அது கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இது நைட்டியாக இருக்கட்டும், டவலாக இருக்கட்டும், குழந்தைக்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே முதல்லையே நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுருங்க. காய வச்ச பிறகு தான் பேக் பண்ணணும், புதுசாக வாங்கி அப்படியே வைக்கக்கூடாது. நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, சி செக்ஷனாக இருந்தாலும் சரி, பெல்ட்டு நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அதுவும் இந்த ப்ரெக்னன்சி பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை தொப்பையை குறைக்கிறதுக்கான பெல்ட்டுன்னு கூட இதை சொல்லுவாங்க. இது வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்குது, இல்லை நார்மலான மெடிக்கல் ஷாப்பில் கூட கிடைக்குது. இதையும் நீங்கள் கம்பல்சரியே முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. என்னோடய டெலிவரி அப்போது எனக்கு வந்து காட்டன் கிளாத்து தான் கொடுத்தாங்க. அதை நம்ம கட்டினாலும் அந்த ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு மணி நேரமோ 2 மணி நேரம் கழிச்சு நல்லா லூஸ் ஆகிடும். அதுவே இந்த மாதிரி ஜிப் ஒட்டுற மாதிரி எடுக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல டைட்டாக இருக்கிறதுனால தொப்பை வந்து ஈஸியாக குறையும். இதுவும் கம்பல்சரியாக நீங்கள் முதல்லே வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா ப்ரெக்னன்சி டயப்பர்னே இருக்குங்க. இது வந்து நம்ம பேண்டிஸ் மாதிரி அப்படியே போட்டுக்கிற மாதிரி கூட இருக்குது. இதுவும் ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து கொடுப்பாங்க, ஆனால் கொடுத்தாலும் ஒரு 3 டேஸ் அல்லது 4 டேஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. மற்ற நாட்கள் வந்து நம்ம மேக்ஸிமம் ஒரு சிலருக்கு அதிகமான ப்ளீடிங் வந்து ஏற்பட்டதுன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் கூட ஒரு சிலருக்கு ப்ளீடிங் வந்து ஏற்படும். அப்போ வந்து நம்ம பேண்டிஸ் வந்து போட்டுட்டு அது ரொம்ப அழுத்தப்படும். அதுவே வந்து உங்களுக்கு ப்ரெக்னன்சி டயப்பரே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல், நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து நீங்கள் பேண்டிஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 10 நாள் கழித்து கூட நீங்கள் பேண்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே இந்த டயப்பரும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், அல்லது பேடும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். விஸ்பராக இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் பிராண்டடாக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பிராண்டட் நீங்கள் முதல்லையே வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே சேஃபானது. ஏன்னா ஒரு சில நேரத்தில் வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுன்னா பேண்டிஸ் வந்து போட்டுக்கிட சொல்லுவாங்க. ஒரு 7 டேஸ்லேயே இல்லை ஒரு 5 டேஸ்லேயே 7 டேஸ் ஒரு பேண்டிஸ் போட்டு ஒரு நார்மலாக பேட் கூட வைக்க சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம போய் வெளியில் வாங்கியிருக்கிறத விட எல்லாமே நம்ம ரெடியாக எடுத்து போகிறது ரொம்பவே சேஃபு. பார்த்தோன்னா உங்களுக்கு தலை செய்கிறதுக்கு சீப்பு, மேக்கப் பாக்ஸ் எல்லாமே ஒரே பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சீப்பு போட்டு நீங்கள் ஏதாவது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா, உங்களுடைய ஃபேஸ் வாஷ் வேற ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணால் கூட எல்லாமே சீப்பு ஒரு சீப்பில் இருந்து ஒரு 3 சீப் வரைக்குமே நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா உங்கள் கூட யாராவது வந்தால் கூட அவங்களுக்குன்னு தனியாக சீப் வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு தனியாக சீப் வச்சுக்கோங்க. உங்களுடைய பாக்ஸ் வந்து தனியாகவும் அவங்களுக்கு தனியாகவும் உங்களுடைய மேக்கப் பாக்ஸ் எல்லாம் தனியாக வச்சுக்கிறது நல்லது. உங்களோட பேபிக்கு தனியாக பேக் பண்ணிக்கோங்க. ஒரே பேக்கில் வச்சு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காதிங்க. இனிமேல் நம்ம சொல்ல போகிறது வந்து குழந்தைக்கு வந்து என்னென்ன தேவை, அதை எப்படியெல்லாம் நம்ம வாங்கணுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா குழந்தைய வந்து படுக்க வைக்கிறதுக்கும் இல்லை வேறு நம்ம ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறதுக்கும் தனித்தனி பெட்டு வச்சுக்கோங்க. ரெண்டு இதுக்கும் ஒரே இதாக யூஸ் பண்ணாமல் படுக்க வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் நெட்டோடு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஏதாவது கொசு இருந்தால் கூட குழந்தைய வந்து கடிக்காது. இதுவே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்த உடனே நல்லா வாஷ் பண்ணி காய வச்சிடணும். ஏன்னா நம்ம நிறைய பேரை நம்ம இது பண்ணுவோம், பார்ப்போம், அங்கேருந்து ஏதாவது தொற்றுக்கள் பரவுறதுக்கு கூட நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் வீட்டில் தூங்குறதுக்கு தனியாகவும்
ஹாஸ்பிட்டலில் வந்து எங்கேயாவது போனால் வெளியில் போனால் தனியாகவும் அந்த மாதிரி இருக்கிற ரெண்டு பெட்டாக வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. டவல் வந்து உங்களுக்கு நம்ம தனியாக வாங்க சொல்லியிருப்போம், ஆனால் குழந்தைக்குன்னு சொல்லிட்டு பியூர் காட்டன் கிளாத்தில் இருக்கிற டவலாக வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நீங்கள் இந்த பெட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணாலும், குழந்தைக்கு இருக்கிற பெட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணாலும், கீழே வந்து காட்டன் கிளாத் வச்சு குழந்தைய அது மேலே படுக்க வைக்கும்போது இன்னமும் ஏதாவது ஹீட் இருந்தால் கூட குழந்தைய வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது. காட்டன் வைக்கும்போது குழந்தைக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வாட்டர் ப்ரூஃப் டவல்னு கூட சொல்லலாம். இந்த டவல் நம்ம யூஸ் பண்ணும்போது இது டவல் மாதிரி இருக்காது, ரொம்ப நல்லா பெருசாகவே இருக்கும், நல்லா பெட்ஷீட்டுக்கு பாதி அளவு இருக்கிற மாதிரி கூட இருக்கும். இதில் நீங்கள் வந்து குழந்தைய வந்து நல்லா படுக்க வச்சுக்கலாம். ஒரு சிலர் வந்து டயப்பர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, துணி மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. குழந்தை வந்து பாத்ரூம் போனாலோ அல்லது யூரின் போனாலோ துணி மட்டும் மாற்றிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த டவல் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நீங்கள் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கூட, எவ்வளோ தண்ணீர் ஊற்றினாலும் ஈரமே ஆகாது. குழந்தைய வந்து நல்லா படுக்க வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு ரெண்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி காய போட்டு ஈஸியாகவும் காயவும் செய்யக்கூடியது தான். உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டயப்பர் வாங்கி வச்சுக்கிறதும் குழந்தைக்கு வாங்கி வச்சுக்கிறது இன்னுமே ரொம்ப சேஃபானது. ஒரு சிலரால் துணியெல்லாம் அலசிட்டு இருக்க முடியாது, அவங்க மட்டும் டயப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ டயப்பர்லேயே வந்து நம்ம டயப்பர் வந்து கிளாத்தில் கூட வந்திருக்கு. இந்த டயப்பர் வந்து நம்ம ரீயூஸ் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கூட நம்ம அடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டயப்பர் எல்லாமே வந்து அமேசானில் கிடைக்குது. குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ் நிறைய பேர் நினைப்பாங்க முதல்லையே குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே எடுக்கக்கூடாதுன்னு. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. 5 to 10 ட்ரெஸ் வரைக்குமே நீங்கள் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய போட்டுட்டு அதுக்கடுத்து நல்லா மடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம புதுசாக போடும்போது அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் அலர்ஜி கூட ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து ஏற்படலாம். 10 ட்ரெஸ் கிட்டையுமே அமேசானில் வந்து ஒரு 560 or 590 அந்த ரேஞ்சில் தான் வரும். அதுவும் குழந்தைக்கு வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக நாட்டு போடுற மாதிரியும் இருக்குது, இல்லை முன்னாடி மட்டும் பட்டன் போடுற மாதிரியும் இருக்குது. நம்ம ஃபுல் கவர்டாக டிஷர்ட்க்கு வந்து நம்ம முத முதல்ல போடுறதுனால நம்மளுக்கு அவ்வளோவா போட தெரியாது. இந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் குழந்தைய நம்மளே ஹேண்டில் பண்ணி நம்மளே குழந்தைக்கு வந்து ட்ரெஸ் போடுறது. ஏன்னா நாட் மட்டும் போடுற மாதிரினா ஈஸியாக போட்டுடலாம். இதுவே டிஷர்ட் இந்த மாதிரி போடும்போது தலைக்குள்ளே விட்டு கைகளை வந்து வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு முதல் 3 மாதத்துக்கு வந்து அந்த மாதிரி போடுறதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்து ஒரு 5 நாள் வரைக்குமே கண்டிப்பாக குழந்தை வந்து பாத்ரூம் போகும், யூரின் போகும். அந்த நேரத்தில் நம்ம டெய்லி வாஷ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் நம்ம டிஷ்யூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவும் நீங்கள் முதல்லையே வாங்கி வச்சுக்கிட்டால் இன்னுமே ரொம்ப ரொம்பவே சேஃபு. உங்களுக்கு டிஷ்யூஸ் எல்லாமே அமேசானில் ரொம்ப கம்மியான விலையில கூட கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேபி சோப்புங்க. நான் வந்து டெடிபியர் தான் என் பையனுக்கு நான் யூஸ் பண்ணேன். டெடிபியர் தான் நான் வந்து பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்குமே நான் டெடிபியர் தான் யூஸ் பண்ணுறேன். டெடிபியர் சோப்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் உங்களுடைய குழந்தைக்கு வந்து மேபி உங்களுக்கு ஹிமாலயாவும் நல்லா தான் இருக்குது. ஹிமாலயா வந்து கிட்டாகவே உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் வந்து சோப்பு, ஆயில்மெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ஷாம்பு. இதை விட வந்து நீங்கள் ஒரு சில குழந்தைங்களுக்கு டயப்பர் போடும்போது அந்த இடத்துல ரெட்டிஷாக மாறும், அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கூட ஒரு ஆயில்மெண்ட் கொடுக்குறாங்க. இதை தவிர பாடி லோஷன் எல்லாமே வந்து ஒரு கிட்டு மாதிரி கொடுக்குறாங்க. இதை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் டயப்பரும் அதில் வந்து சேர்ந்து கொடுக்குறாங்க ஹிமாலயாவே. டாக்டர்ஸ் வந்து வேறு பிராண்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அது கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் ஹிமாலயா வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா என் குழந்தைக்கு வந்து நான் சோப் மட்டும்தான் டெடிபியர் நான் யூஸ் பண்ணுவேன், மற்றபடி ஷாம்பு எல்லாமே வந்து நான் ஹிமாலயா தான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் நம்மளுக்கும் கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணும். என் குழந்தைக்கும் அது ரொம்ப நல்லாவும் இருக்கும், நல்ல ஸ்கின்னும் நல்லா பிரைட்டாகவும் இருக்குது. நான் அதனால் நான் வந்து ஹிமாலயா தான் நான் ரெஃபர் பண்ணுறேன். மேபி உங்களுடைய டாக்டர் வேறு ஏதாவது இது பண்ணால் கூட நீங்கள் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இனிமேல் எல்லாமே குளிர்காலம் தான். மேக்ஸிமம் டிசம்பர் வரைக்குமே நம்மளுக்கு வந்து நல்லா அதிகமான குளிர் தான் இருக்கும். அதனால் குழந்தைய வந்து ஃபுல் கவர் பண்ணுற மாதிரி டவல்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கைக்கு க்ளவுஸ் தனியாகவே வாங்கி வச்சுக்கோங்க.
காலுக்கும் சாக்ஸ் வந்து தனியாகவே வாங்கி வச்சுக்கோங்க. இது எல்லாமே முதல்லயே வாஷ் பண்ணிக்கிறதுக்காக தான், நம்ம முதல்லயே ஒரு 8 மந்த் ஸ்டார்ட் ஆயிட்டாலே அப்பயே வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பில்லோன்னு சொல்லிட்டு கூட கிடைக்குதுங்க. இது வந்து நம்ம முதல் முதல்ல ஃபீட் பண்ணும்போது நம்மளுக்கு சரியாக ஒரு கம்ஃபர்டபுளாக நம்மளால் வச்சுக்க முடியாது. இதுவே இந்த பில்லோவை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபீட் பண்ணும்போது உங்களுக்கும் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும், குழந்தைக்கும் ரொம்ப நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். நீங்கள் பால் கொடுக்கும்போதும் கொஞ்சம் அதிக நேரம் பால் வந்து கொடுப்பீங்க, அதனால இந்த ஃபீடிங் பில்லோ கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம், இதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குழந்தைக்குன்னு சொல்லிட்டு தனியாகவே நெயில் கட்டுறதுக்கு, அதுவும் நீங்க வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே சேஃபானது. ஃப்ளாஸ்க்கு ஃப்ளாஸ்க் வந்து 500 ml ஒன்று வாங்கிக்கோங்க, 1000 ml வாங்கிக்கோங்க, ஏன்னா ரெண்டு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இதோட உங்கள் வீட்டிலேருந்து வரும்பொழுது சின்ன டிஃபன் பாக்ஸு, 2 டம்ளர், கொஞ்சம் சின்ன ஒரு 2-3 பாத்திரம், ஏன்னாவது ஏதாவது சுடுதண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டா கூட அங்கேயே ஏதாவது வைக்கிற மாதிரி ஒரு சின்ன பாத்திரங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சின்னதாக பிளேட் கூட வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சும்மா காமனாக நம்ம எடுத்து வைக்கிறது நம்ம பார்த்தோன்னா பெட்ஷீட் வந்து எடுத்து வச்சுக்கலாம். உங்கள் கூட எத்தனை பேர் வராங்க, இப்போ அம்மா வருவாங்க, பாட்டி வருவாங்க, அவங்களுக்கு வந்து தனியாகவே பேக் வந்து தனியாகவே பெட்ஷீட்டுக்குன்னு தனியாக பேக் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கெட்டில் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது, ஏன்னா நம்ம எங்கேயும் சுடுதண்ணி போய் அவசரத்துக்கு நம்மளால் கேட்க முடியாது. அங்கெல்லாம் இப்போ கெட்டில் இருந்ததுன்னா நம்ம உடனே சூடு பண்ணிக்கலாம், மேபி உங்கள் வீட்டில் கெட்டில் இருந்ததுன்னா எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸ்கேன் ரிப்போர்ட் கம்பல்சரியாக எடுத்து வைக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன டேப்லெட்ஸ் வந்து சாப்பிட்டீங்களோ அதெல்லாம் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதார் கார்டு, உங்கள் ஹஸ்பண்டுடைய ஆதார் கார்டும் சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்தால் கூட உங்களோடது உங்கள் ஹஸ்பண்டோடது அதையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆன உடனே கன்ஃபார்ம் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு புக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க, RCH நம்பர்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த புக்கையும் நீங்கள் கம்பல்சரியாக எடுத்துகிட்டு போகணும். அந்த புக்கில் இருக்கிற நம்பரை பார்த்து தான் அவங்க மென்ஷன் பண்ணாலும் பண்ணலாம். அந்த புக்கையும் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. அங்கே போய் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது நட்ஸ் வகைகள்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், முந்திரி, திராட்சை இந்த மாதிரி எடுத்துக்கலாம், பாதாம் இதெல்லாம் கூட கொஞ்சம் ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக போட்டு எடுத்து வச்சுக்கிறதும் நல்லது. சின்ன பாக்ஸில் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுற மாதிரி கத்தி, சிசர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, ஏதாவது நம்ம டக்குன்னு கட் பண்ணுற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் சின்ன பாக்ஸில் வந்து சுகர் எடுத்து வச்சுக்கோங்க, அதுவும் நம்ம வந்து ஏதாவது நம்மளுக்கு வேணும்னா உடனே போய் வெளியில் வாங்கிட்டு இருக்க முடியாது, சுகர் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இந்த காட்டன் வேஸ்ட்டி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. காட்டன் வேஸ்ட்டியை வந்து வீட்டிலேயே வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 to 20 pieces மாதிரி கூட நல்லா ஒரு காட்டன் வேஸ்ட்டி வாங்கிட்டு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லா நேரத்துலையும் வந்து டைப்பர் யூஸ் பண்ண முடியாது, ஒரு சில நேரம் வந்து அடியில் வந்து கிளாத் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமானது டெட்டால் வாங்கி வச்சுக்கோங்க, சானிடைசர் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க, மாஸ்க்கு கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. உங்களை யாராவது பார்க்க வந்தாலோ, குழந்தைய யாராவது பார்க்க வந்தாலோ நல்லா சானிடைசர் போட்டு நல்லா கையை ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் குழந்தைய வந்து தூக்குற மாதிரி இருக்கணும். அப்படியே தூக்குனா கூட மாஸ்க் போட்டு தூக்க சொல்லுங்க, அதுதான் ரொம்பவே சேஃபானது. நீங்க வேற என்ன எடுத்து வைக்கிறீங்களோ இல்லையோ கம்பல்சரியா சானிடைசரும் மாஸ்க்கும் கம்பல்சரியா எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து ஃபீடிங் பாட்டிலும் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம், அதோட சங்கு வந்து கிடச்சதுன்னா கூட வாங்கி வைங்க. ஏன்னா ஒரு சில குழந்தைங்க வந்து ஃபீட் பண்ணாது, ஃபீடிங் பாட்டிலையும் குடிக்காது, சங்கில் வந்து கொடுப்பாங்க, அதனால் சங்கையும் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. பாலாடன்னு சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்ட உங்களுக்கு கிடச்சதுன்னா அது கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் குடிக்கலாட்டி அதில் ஃபீடிங் பண்ண முடியலாட்டி கூட ஃபீடிங் பாட்டிலில் கொடுக்க சொல்லுவாங்க. நம்ம அந்த நேரத்தில் போய் ஃபீடிங் பாட்டில் வாங்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் புதுசாக வாங்கினா கூட நல்லா சுடுதண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் பேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அவசரத்துக்கு தேவைப்படும் போது எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். எப்பயுமே பேக் பண்ணுறது வந்து குழந்தைக்கு தனியாக பேக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தனியாக பேக் பண்ணி வச்சுக்கோங்க. நைட்டி ட்ரெஸ் எல்லாம் எப்பயுமே ஒரு பேக் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான சீப்பு, பவுடர் எல்லாமே, உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் கூட நெயில் கட்டரு எல்லாமே தனியாக அது சின்ன பாக்ஸில் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளாஸ்க்கு ஃபுட் ஐட்டம்லாம் வந்து ஒரு சும்மா கட்டப்பையில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். குழந்தைக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, டயப்பருக்குன்னு சொல்லிட்டு தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டயப்பர் வந்து அடிக்கடி வந்து எடுத்துகிட்டே இருப்போம், அதை வந்து போட்டு எல்லாத்துலேயும் அடியில் வச்சு
கீழேருந்து எடுக்கிற மாதிரி வரும், அப்படியெல்லாம் இல்லாமல் மேலே வந்து டயப்பர் வச்சுக்கோங்க. மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது தனியாக டயப்பர் பேக்கை மட்டும் கூட நீங்கள் தனியாக வச்சுக்கலாம். இப்போ டயப்பர்னால் டயப்பர் மட்டும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல சின்ன சின்ன கிளாத்தாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ப்யூர் காட்டன் மாதிரி. இதை தவிர நீங்கள் வேஸ்ட்டு துணிகள் வந்து நிறையா எடுத்துகிட்டு போகணும். என்னை பொறுத்தளவு இதுக்கு முன்னாடி ரேஷனில் கொடுக்குற சாரீ, ரேஷனில் கொடுக்குற வேஸ்டியெல்லாம் எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு ப்யூர் காட்டன் வந்து நம்ம எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம், ஒரு 300-400 வரும், ஒரு 2 காட்டன் வேஸ்டி வாங்கிக்கோங்க. அதுதான் நல்ல தண்ணீரை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். இப்போ ரேஷன் கடையில் கொடுக்குற வேஸ்டியோ சாரியோ வந்து தண்ணீரை வந்து அவ்வளோவா அப்சர்வ் பண்ணாது. இதை மட்டும் நீங்கள் பண்ணும்பொழுது இந்த காட்டன் வேஸ்டி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு குழந்தைக்கு வந்து இன்னும் சாஃப்டாகவும் இருக்கும், எந்த ஒரு அரிப்போ எதுவுமே ஏற்படாது, இன்ஃபெக்ஷனும் எதுவும் ஏற்படாது. இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணுவோம். மே வந்து நான் கீழே அமேசானில் வந்து ரொம்ப கம்மியான விலையிலேயே கிடைக்கிது, நான் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு அதில் பிடிச்சிருந்தா இன்னும் நிறைய ப்ராடக்ட்டும் இருக்கும், மேபி உங்களுக்கு விலை கம்மியாக கிடைக்கிற மாதிரி கூட அதில் நிறையவே இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து மெட்டர்னிட்டி ப்ராலாம் வந்து கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அமேசானில் கிடைக்குது. நம்ம இந்த இதில் என்னென்ன இமேஜ் நான் காமிச்சிருக்கனோ அதில் எல்லாமே வந்து அமேசானில் கிடைக்குது. நான் கீழே எல்லா லிங்க்கும் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி வாங்குங்க. உங்களுக்கும் ரொம்ப விலை கம்மியாகவும் கிடைக்கும், முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே சேஃபானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.